हेलो फ्रेंड्स वेलकम टू नाडन समियल इनकी नम्मा किचन ला हेल्दियाना रागी लड्डू एप्पडी सेलानु पाकला इदु ओरु पारंपरिय उनवु ग्रामत्तु पक्कमला पातिंगना इदु रोम्ब सेवांगा इदु वंदु रागी उरुंडनु सोल्लुवांगा इदु रोम्ब ईसियाना हेल्दियाना स्नैक दा रागी उरुंडा सेयरदुक्कु ना ओरु किलो मावु एडुत्तिरुक्केन फर्स्ट मावु नल्ला सलिच्चु एडुत्तुकोंग अप्पुरम इंद मारी कोंजम कोंजमा तण्णी ऊत्ति नल्ला पिसैयणुम கட்டி தட்டிடக்கூடாது ரொம்ப தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு மாதிரியும் பிசைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த மாதிரி எல்லாத்தையும் பிசைஞ்சு விட்டுக்கோங்க அந்த கட்டி இருந்ததுன்னா அதை நீங்கள் கையாலேயே உடச்சி விட்டுடலாம் இப்போ ஓரளவுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு தான் நான் சால்ட் சேர்த்துருக்கேன் சால்ட்டு சேர்த்தாலும் சரி தான் சேர்க்காமல் சில பேருக்கு பிடிக்காது ஸோ சேர்க்காம கூட இதை செய்யலாம் இப்போ நல்லா சால்ட் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் இந்த மாதிரி உருண்டை பிடிங்க உருண்டை பிடிச்சா இறுக்கமாக நல்லா வரணும் உதுத்து விட்டாலும் சீக்கிரமாக உதிர்ந்துடணும் இந்த மாதிரி மாவு ரெடியானோடனே நம்ம ஒரு சல்லடையினால் அதை மாவை சளிச்சிருங்க இப்படி சளிச்சிட்டா அதில் இருக்க கட்டி எல்லாம் போயிட்டு மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நீங்கள் வேக வைக்கும் போதே அந்த டிஃப்ரென்ஸை பார்ப்பீங்க இப்போது இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு பேன்லேயோ தண்ணி காய வச்சுடுங்க இந்த மாதிரி இட்லி தட்டில் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் வந்து இந்த மாவை நல்லா பரப்பி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் பூ துருவி வச்சுக்கோங்க அந்த தேங்காய் பூ வந்து செகண்ட் லேயராக நம்ம வச்சிடலாம் இதே மாதிரி அடுத்த ஒரு லேயர் வந்து மாவை நம்ம வச்சுக்கலாம் நான் வந்து மூணு லேயராக மாவு வந்து வச்சுருக்கேன் உங்களுக்கு எது வசதியோ அப்படி செஞ்சுக்கோங்க கேழ்வரகில் களியோ இல்லது கூழோ செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிடவே சாப்பிடாது ரொம்ப டேஸ்டே இல்லாத மாதிரி இருக்கும் ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரு பலகாரம்தான் இப்போ இந்த மாதிரி மாவு சூப்பராக வச்சாச்சு இதை நம்ம இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை பேன்லேயோ வச்சிடலாம் வச்சுட்டு 10-லிருந்து 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க கேழ்வரகு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் கால்சியம் புரோட்டீன் சத்துலாம் இருக்குது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை வந்து கூழாகவோ உருண்டையாகவோ செஞ்சு சாப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப நல்லது இப்போது மூடி வச்சிடலாம் இப்போ வேகிறது தெரியுது இங்கே பாருங்கள் இப்போவே கலர் வந்து மாறி இருக்குது ஒரு 10-லிருந்து 15 நிமிஷம் ஆனோடனே நம்ம எடுத்துடலாம் மூடி எடுத்துடலாம் எடுத்துட்டு மாவு வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் ஒரு சின்ன கரண்டியால் இந்த மாதிரி உள்ளேருந்து குத்தி பாருங்கள் பாருங்கள் வெந்திருக்கு நல்லா வெந்திருக்கு தேங்காய் பூ எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்துருச்சு கையில் இந்த மாதிரி தொட்டு பார்த்தா ஒட்டக்கூடாது பாருங்கள் இப்போ ஒட்டலை மாவு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து ஒரு அகலமான தட்டிலையோ இல்லை ஒரு பாத்திரத்துலையோ கொட்டி வச்சுக்கோங்க கொஞ்சம் நேரம் சூடு ஆறட்டும் கொஞ்சம் நிலக்கடலையை வெறும் கடாயில் போட்டு வறுத்துட்டு அதை வந்து தோலை நீக்கிருங்க அதை மிக்சியில் போட்டு கரகரப்பாக கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கோங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சிக்கணும் இப்போது இதை வந்து இந்த ஆறின மாவில் சேர்த்துக்கலாம் வெல்லத்தையும் அதே மாதிரி ரொம்ப பொடி பொடியாக நைஸாக தட்டி வச்சுக்கோங்க கட்டி இல்லாமல் பார்த்துக்கணும் இதை மாவோடு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது கூட இப்போ 2-3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு நெய் பிடிக்கலைன்னா அப்படியே உருண்டை பிடிக்கலாம் ஆனால் நெய் சேர்த்தா ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லது இப்போ மாவெல்லாம் ரெடி ஆயிடுச்சு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் உங்களுக்கு தேவையான சைஸில் சின்னதாகவோ அல்லது பெரியதாகவோ எந்த மாதிரி வேணாலும் உருண்டை பிடிச்சிக்கலாம் கையில் ஒட்டவே ஒட்டாது ரொம்ப ஈஸியாக வரும் உருண்டை பிடிக்கிறதுக்கு இந்த ராகி பால்ஸை வந்து 3 நாள் வரைக்கும் வெளியில் வச்சு சாப்பிடுங்க ஃப்ரிட்ஜில்னா 1 வாரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நீங்கள் சாப்பிட்றதுக்கு முதல்ல ஒரு 1 ஹவருக்கு முதல்ல வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா அப்போயே செஞ்ச உருண்டை மாதிரி நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும்
எல்லா பால்ஸும் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த கேழ்வரகு லட்டில் சேர்த்துருக்கிற கேழ்வரகில் வந்து புரோட்டீன் சத்து, கால்சியம் சத்து இதெல்லாம் இருக்குது. அப்புறம் அந்த நிலக்கடலையில் வந்து ஃபைபர் கண்டென்ட் நிறைய இருக்குது. இது வந்து ஹார்ட் டிசீஸ்க்கெலாம் ரொம்ப நல்லது. வெள்ளத்தில் வந்து விட்டமினும் மினரல்ஸும் இருக்குது. ஸோ இவ்வளோ சத்தான, ஹெல்த்தியான, டேஸ்டியான இந்த உருண்டையை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்க்க வேணாமா? கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எங்களுக்கு சொல்லுங்கள். நாடன் சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நாடன் சமையல், உங்கள் சமையல்.